ஹாய் மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது ஜில் ஜோன். இன்னைக்கு வீடியோவில் நாம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ரேங்க்டு மேட்ச் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். இடத்த உடனே தரமான கண்ணு கிடைக்கணும் பார்த்தா டபுள் வெக்டர் கிடைச்சிருக்கு, சூப்பர் அப்படின்னு பார்த்தா தூரத்தில் தோறான். ஆஹா, நம்ம வச்சிருக்கிற கண்ணுக்கும் அவன் போகிற ரேஞ்சுக்கும் சம்மந்தமே இல்லையா? சரி, அவன் எங்கே போகிறானோ அது வரைக்கும் துரத்திட்டு போய் அவன் அடிக்கலாம்னு சொல்லி ஓடி போயிட்டே இருக்கேன். பயபுல நிற்கவே மாட்டான், ஓடிட்டே இருக்கான். சரி, இங்கேருந்து ரொம்ப தூரம் கழிச்சு ஒரு வீடு இருக்குது, அந்த தண்ணியில் கண்டிப்பாக அங்கே தான் போவான்னு நினைக்கிறேன். அங்கே போனதுக்கப்புறம் அவனுக்கு தெரியாமல் அவன் மண்டியில் போட்டு அவனை கீழே படுக்க வச்சுருவான். ஆஹா, நான் வேற என் டீம்மேட்டுக்கு சொல்லிகிட்டே வரேன், ஒருவேளை எங்கே நான் ஓடி வரும்போது லாங் ரேஞ்சு கண்ணு எடுத்து அங்கேருந்து அடிச்சிருவானோன்னு சொல்லிகிட்டே வந்தேன். பயபுல இப்போ தான் உள்ளே ஓடி இருக்கான். சரி, அவன் வெளியே வரும்போது சீவிடுவான். தம்பி வெளியே வாப்பா, அழிச்சு இப்படி பாய்ச்சிடறான், அழிச்சு இப்படி பாய்ச்சு. இப்போ பாடுறான் மேலே இருந்துடும் சீவிறான். எங்கடா அது யாரும் இல்லை, அச்சுக்கோ இவனை இவ்வளோ தூரம் துரத்தி வந்தது கூட கஷ்டமா இல்லைங்க, இது மேலே ஏறதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. ஆனால் நாரப்பிள்ளைகளா அப்போ ஆடா, எப்படியே ஏறிட்டேன். நம்ம பொழப்பு நாரப்பொழப்பாயிரும் போலையே. சரி, அவன் ஒருத்தன் தான் தனியாக மாட்டான்னு பார்த்தா அவன் டீமே அப்படி தான் இருக்க போல, இன்னொரு ஒருத்தன் தனியாக ஓடிட்டு இருக்கான். என்னடா ஆள் ஒரு இடத்துல ஓடிட்டு இருக்கீங்க, ஆனால் பாவீங்களா கண்ணெல்லாம் ஓடுறீங்களடா, இது என்னடா புதுசாக இருக்கு. சரி, அவன் டீம்மேட்டெல்லாம் வர வைக்கலாம்னு பார்த்தானே, அவனுக்கு வரவே இல்லை. நான் அப்பா இல்லைங்க, சரி இந்த பக்கம் இருக்குடா இருக்கா, சாரின்னு சொல்கிறதுக்குள்ளே என்ன போட்டு பிறந்துட்டானயா. ஆஹா, இவனுங்க விட்ட க்ளோவில் உடச்சிருவானுங்க, நம்ம பேசாமல் அந்த மரத்து மேலே போய் ஒழிச்சுப்போம். இங்கே வந்துட்டேன் இருங்கடா, இவன் நடிச்சுவன் சாவு நாயே. ஓகே, இவனை விட்டக்கூடாது, அவன் நாக்கா இருக்கானா, அவனை ரிவைவ் பண்ணுறது நூறத்தை வருவான். ரெண்டு பேரையும் போட்டு பொழந்து கட்டுறோம். ஆ, ரிவைவ் பண்ணுறான். ஃபஸ்ட்டு நாக்காய் இருக்கிறவன் கிளியெடுத்து க்ளோவ் போட்டுப்போம் டக்குன்னு. பாடுறான் அவனுக்கு க்ளோவ் போடுறான். சரி, அவனை துரத்துட்டு இந்த பக்கம் வந்தால் என் டீமெட்டில் அந்த பக்கம் லைன் கொத்து கொத்தா விட்றானுங்க. ஓகே, இங்கே ஒருத்தருக்கான். சரி, இவனை கிளியெடுத்துருவான். ஓகே, ஈஸியாக நம்மளுக்கு கிள்ளு வந்துருச்சு. இவன் கதையை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு கீழே ஒருத்தருக்கான், அவன் கதையை முடிச்சலான்னு சொல்லி பார்த்தா அவன் போய் க்ளோவல் போட்டு உள்ளே நின்றுருக்கான். பயப்பல விட்டுருவான், நானே க்ளோவில் உடச்சிட்டு வரமாட்டேன். ரீலோட் ஆகிற கேப்பில் அழிச்சு பிடிச்சிருப்பான் ஜஸ்ட் மிஸ்ஸே. ஓகே, அழிச்சு பிடினா யார் இருப்போம் நான் காட்டுறேன். ஓ, இவன் நம்ம டீம்மேட்டா, அசிங்கமாக போச்சு, நான் எனிமீனில் நினச்சேன். சரி, உள்ள போந்து இவனை அழிச்சு பிடிச்சிருவான். இப்போ தெரியுதா அழிச்சு பிடினா என்னன்னு, எனக்கே அழிச்சு பிடி பார்க்குறியா நீ? இந்த ரேடாரில் எவனுமே இல்லையே, நான் பெரிய பைட் நடக்கணும்னு பார்க்குறேன். நான் ஒருத்தனே எனக்கு சண்டை போட்டிருக்கேன். ஆ, புதுசாக ஒருத்தர் இறங்குறாயா, அப்படி போய் இப்படி வர்றதுக்குள்ளே ஒருத்தன் இறங்கி வரானே, இவனை சும்மா கொடுக்கறாதே. நேராக போகிறோம், இறங்குறோம், கதையாக முடிக்கிறோம், லூட்டடிக்கிறோம், திருப்பி வரும். கோமாளி உள்ளாவே ஓடிட்டு இருக்கான், வெளியே வரட்டும் சீவிருவோம். ஓகே, கருப்பு சொக்கா போட்டிருக்கான், பெரிய பிளேயர் போனோம். பெத்த பிளேயரா சார் நீங்க, வெளியே மட்டும் வாங்க சார், சீவிடுறேன். ஆனால் எங்கே போனான்னு தெரியல, மேலே இருக்கான் போல. ப்ரோ வேணா ப்ரோ, கில்ல எடுத்துடாதீங்க, சொன்னா கேளுங்க, வேணா ப்ரோ. அப்பா அடா, ஓடு ஹெட் ஷாட். நான் கூட பயந்துட்டேன், எங்க கில்ல அவர் எடுத்துருவாரோன்னு. சரி, ஆறாவது கிலோ எடுத்துருவோம். இவன் தலையை பார்த்து அடிக்கலாம் பார்த்தா அடியே வள மாட்டேன்யா. சரி, அப்படியே இந்த பக்கம் வந்தா இந்த இடத்துக்கு ஒருத்தன் வந்திருக்கான். யார் அவன்? ப்ளூ சொக்கா. இவன் முன்னே அடிச்ச மாதிரி இருக்கியே. இல்ல இது வேற ப்ளூ சொக்கா. அய்யோ அய்யோ, ஏண்டா மனுஷனால நீங்களாம், எவனா என் கீழே ஓசி கேட்டது, எனக்கு ஆத்திரங்கள் ஒருத்தர் ஆத்திரங்கள் ஒருத்தரா, நாரப்பையில ஏனா சத்தா ஏனா சத்தா, என் கையில் சாக வேண்டியது தானே, நாசமா போனவனே. சரி, இறா லூட்டானே கிடைக்கிட்டு. யாரா நான் காணது என் டீம்ல? எங்கடா எங்க டீம்மேட்டா காணோம், அதுக்குள்ள பாடி ஆகிட்டு இருக்கிறீங்க. ஓ, என் கீழே ஓசுக்கில் எடுத்துட்டு செத்து போயிட்டீங்களா? சரி, மேலே எவன் இருக்கான ஃபஸ்ட்டு பார்ப்போம். எவனா என் டீம் மேலே கையை வச்சுவேன். தம்பி, தப்பான டீம் மேலே கையை வச்சுட்டா இந்தா வாங்கிக்கோ, செத்துப்போ. ஓகே, என் டீமில் ரெண்டு பேரும் கதை முடிஞ்சு போச்சு, காப்பாற்றிட்டாங்க. ரெண்டாவது பிளேயரை ஜஸ்ட் மிஸ்ஸில் காப்பாற்றிருக்கான். அந்த வீரன் சூரன் யாருன்னா மூணாம் நம்பர் பிளேயர், வார்னிங் தான் பேர்லேயே, ஒரு வார்னிங். ஐயோயோ, இவன் வேறு கார்னை வச்சு பின்னாடி உடனேலேயே தட்டுறானே, ஓடுறா ஓடுறா ஓடுறா. எப்படியாவது நம்ம டீம்மேட்டை காப்பாற்றணும், அவருக்காக நான் வாக்கு கொடுத்துருங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க ப்ரோ, உங்கள் உசுரை விட்டு என் உசுரை காப்பாற்று, சி என் உசுரை விட்டா அதை உங்கள் உசுரை காப்பாற்றுமான்னு சொன்னேன். சரி, இங்கே ஒருத்தர்னா அவனை எப்படியோ நாக் பண்ணியாச்சு, அவனை கீழே எடுத்துருவோம் பொறுமையா. ஐயோ ஐயோ, என்னடா மொத்த டீம் வரீங்க, நான் ஒருத்தரில் நினச்சேன், இருங்கடா. என்னை வேறு எழுத்து குறைச்சி விட்டானுங்க, அந்த கில்லு வேறு வேஸ்ட்டாக போயிடும் போலியே. சரி, குக் பண்ணி வீசி கதையை முடிச்சிருவோம். போடு கிரனேட் போடுற கேப்பில் இந்த பக்கம் வேறு ஒருத்தன் வந்துட்டான். சரி, ஆ அடி 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 அடின்னு பார்த்தா விட மாட்டேன்றானுங்க. ஐயோ, என்னை காப்பாற்றுக்கடா, என்னை காப்பாற்றுக்கடா, தண்ணியை வந்து மாட்டிக்கிட்டேன், இவனுங்க ரவுண்டு கட்டுறானுங்க. என்ன குளோவால் உள்ளு டக்குன்னு உழுந்து தோ, இங்கே ஒரு கேப் இருக்கே, அப்பாவில் எல்லா கேப்பையும் அடைச்சாச்சு. சரி, பொறுமையாக மெடிக்கிட்டு போட்டேன், அவனை அவங்க கதையை நான் முடிக்கிறேன், இருக்கடா இன்றைக்கி பார்த்துக்கலாம். நம்ம வேறு வெஸ்ட் டேமேஜாக இருக்குது, ரிப்பேர் பண்ணியாச்சு. நீ வந்து தொலைங்களா, எவ்வளோ நேரம் நானும் தாக்கு பிடிக்கிறது, வாங்கடா எனக்கு பயமாக இருக்கடா, என்னை சீவிர் வாங்கடா, மூணு பேர் இருக்கானுங்க. தெரிஞ்சு போச்சுடா அவங்க ஊழல், தெரிஞ்சு போச்சு. எங்கண்ணா அதிகமாக கில் எடுத்துருவானே, என்னை இங்கே போடத்தலான்னு பிளான் போட்டானுங்க என் டீம்மேட், நல்லாவே தெரியுது. ஐயோ, ஸ்கைலரெல்லாம் விட்றானே, இருங்கடா நானே பதட்டத்தில் இருக்கேன், ஏன்டா நீங்கள் வேறு டென்ஷன் பண்ணுறீங்க, எவனா அவன் க்ளோவில் உடைக்கிறான், ஏ உடச்சிக்கடா அடிச்சுக்கடா. ஐயோ, சும்மா பேசிக்கிட்டு வந்தால் உடச்சிட்டு உள்ள வந்து அவன் மட்டும் அடிச்சுட்டானே. சரி வீடுங்க, வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு ஜகஜம். இப்போ வந்து இவனுக்கு எமௌண்ட் போடலாமா? லோ கிரிமினல் சார், உங்களுக்கு நான் அப்புறம் வந்து எமௌண்ட் போடுறேன். இன்னொரு லோ கிரிமினல் இருக்கான், அவனுக்கு ஃபஸ்ட்டு ஐஸ் ஆகிட்டேன். என்ன சார் அதுக்குள்ளே நீங்கள் ஐஸ்லேருந்து வெளியே வந்துட்டுருக்கீங்க? போட
ரெண்டு பேரும் ஐஸ் ஆகிட்டு ரெண்டு பேரும் என் போட்டு போகணும். அதுதான் எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். இருங்க இருங்க, ஃபஸ்ட் இவனை போட்டுருவான் போல. ஓகே இருங்க, ஒன்று ரெடி எடுத்து வச்சுப்போம். அப்போ தான் வந்து ஒருத்தம் போனாலையும் எம்மோட கரெக்டாக சார் சார் ஓடாதீங்க ஓடாதீங்க ஓடாதான் யாரா என் டீம்மேட் தெரியும்டா. எங்கே ஒருத்தன் நல்லா இருந்தால் பிடிக்காதே உங்களுக்கு தான். பிரசிலாவே என் கண்ட்ரோல்ரா, என் கண்ட்ரோலில் பிரசிலாக இருக்கணும், எவன்டா என் மேலே கையாக வைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கினா இறங்கணுன்னு என்னை போட்டு தள்ளிட்டாங்க. மனசாட்சி இல்லாதவனுங்க. என்ன மட்டுமா போட்டு தள்ளானுங்க, என் டீமில் ரெண்டு பேரும் சேர்த்து போட்டு தள்ளிட்டு ஒருத்தனை மட்டும் மிச்சு விட்டானுங்க. எப்படியும் வந்துட்டோம், சரி ரிவைவ் பண்ணணும்னு போட்டு தள்ளானுங்க. நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி யாரை விட்டு ஒரு ஏற்றியாதுன்னா ரெண்டு பேரும் நாக்கணும் பார்த்தா ஒருத்தனாக ஆகிட்டோம் தன்னை சூட பார்க்குறான். ஐயோ ஓசிக்கிறது போயிருப்பார். அப்பாடா நல்லா வேலை, இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. எவ்வளோ ஈஸியாக ஒரு ரெண்டு கிள்ளி எடுத்துகிட்டு பார்த்தீங்களா. சரி இவனுக்கு இன்னும் ரெண்டு டீம்மேட் இருப்பானுங்க, அவனை தேடி பிடிச்சி அடிப்போம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்தா மேலேந்து ஒருத்த வரான்டா, மேலேந்து ஒருத்த வரான்டா, மேலேந்தா எங்கேந்தான் வரான்னு சொல்லி பார்த்தா இப்போ ரிவைவ் வரானுங்க போல. ஓ அப்படி இப்போ பார், காத்துல வரும்போது அவன் கதையாக முடிச்சிருவான். இதுக்கெல்லாம் யாரை பஞ்ச் டேக் சொன்னால் நல்லா இருக்குமே, யாரை சொல்ல வைக்கலாம், மன்மதனை சொல்ல வைப்போமா. ஏன்னா ஆனால் அவன் நம்மளை என்ன சொல்கிறது டேமேஜ் பண்ணிருவான், அதனால கஜினியை பேச வைப்போம். எஸ் பாஸ், உங்களை நான் புகழ்ந்து பாராட்டி பேசுகிறேன் பாஸ். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஜில்வால் விரட்டி கொண்டு போகிறார். எங்கு போகிறார் என்றால் காரை விட்டு எறிஞ்சி அடி வாங்க போகிறார். சாரி பாஸ் மன்னிச்சுக்கோங்க, அதாவது அடி கொடுக்க போகிறார். நீ ஒரு தரமான ஆட்டத்தினால் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் அனைவரும் ஆளு கூட லைக் பட்டனை போட்டுவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே பெரிய ப்ரோ பிளேயர் ஆயிடுவீங்க. அப்படி இல்லைன்னா என்ன சொல்கிறது, உங்களுக்கு வந்து எலைட் பாஸ் கிடைக்காது. அப்புறம் என்ன சொல் சுத்திட்டு அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அவன் என்ன பண்ணுறான், அவன் நம்மளை பார்க்கல போல, இவன் மட்டும் தான் பார்த்துருக்கான். சரி இவன் என்ன நினச்சிருப்போன்னா, இவன் ஒருத்தனா இருக்கான் ஓசிக்கல் நாம் எடுத்துகிட்டு வந்திருப்பான். ஆனால் நான் யார், எட்டாட்டு வச்சிருவோம்ல மௌனியா, ஆள் யாருன்னு தெரியாமல் கை வைக்கிறது வர நீ ரேஸ்கல். ஓகே நெக்ஸ்ட் ஃபைட்டுக்காக ரெடி ஆகும் கொஞ்சம் இரு. என்ன நம்மகிட்ட குளோவால் இல்லை வெஸ்ட்டு இல்லை ஒன்றுமே இல்லை. ம், சரி ஃபஸ்ட்டு போயிட்டு இங்கே ஒரு குளோவில் போட்டு அந்த லூட்டில் இருக்கிறதெல்லாம் பொறுக்கிட்டு வந்துடுவோம். இல்லை நார பயலுங்க நம்மளை போட்டு பிறந்து விட்டுருவானுங்க. பொறுமையாக அங்கே இருக்கிற எல்லாத்தையும் பொறுக்கிட்டு வரண்டா. ஐயோ ஐயோ நாரப்பயலுங்களா, ஐயோ ரெண்டு குளோவில் இடத்த ரெண்டு குளோவில் ஒரே இடத்துல போட்டேனே, இப்போ நான் எப்படி தான் ஏறி போக போறேனே தெரியலையே. ஜோனில் வாசமா மாட்டிக்கிட்டேனே, இவன் வேறு லெஃப்ட் சைடில் வரான். இவனை எப்படியா கில்லா எடுத்துறோம் சொல்லி அடிக்கிறான். எனக்கு நெட்டு லேக் ஆகிட்டோம், அவன் கதையை முடிச்சிட்டான். ஏன்னா எப்படி சோதிக்கிறீங்க, டீம்மேட் ஒரு பக்கம், நெட்டு ஒரு பக்கம், ஃபோன் ஒரு பக்கம், ஏன் எப்படி என்ன படுத்துறீங்க பிளாடி ராஸ்கல். பார்த்துக்கிறேன்டா இந்த மேட்ச் போறங்களா, இந்த மேட்ச் போறங்களா, வாடா 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 வாடா. எப்படி ஃபர்ஸ்ட் கிளே ஹெட் ஷாட் போட்டு போறது கட்டறோம்ல. ஓகே பவுண்டரி டோக்கன் இருக்கே, பொறுமையா போயிட்டு லூட் அடிச்சு போ. ஓகே அதுக்கப்புறம் பீக்ல இருந்து பொச்சனாக பக்கம் வந்தோம். பொச்சனாக வந்தா ஒருத்தன் தலைவனியா ஓடிட்டு இருக்கான். ஐயோ ஐயோ அழகான பாப்பா, தெரியாம அடிச்சிட்டோம், சரி கொண்டு விட்டுடலாம், போயிட்டு இன்னொரு வாட்டி பிறந்து வரட்டும். ஓகே நாம வந்து மறுபடியும் போவோம், அதே மாதிரி இன்னொரு பிக் அழிப்பையன் விடமாட்டேன்டா விடமாட்டேன். அந்த பொண்ணு அடிச்சானா இவன் அடிக்க முடியல. ப்ரோ 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 தயவு செஞ்சு அடிச்சிடாத ப்ரோ, ஓச்சிக்கில் இது போயிடும்னு நினைச்சேன். நல்ல வேலை கில் நமக்கே வந்துருச்சு. ம், சரி இவனை கில் அடிச்சிட்டேன், இவங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் பொறிக்கிட்டேன். நான் அப்படியே அந்த பக்கம் வந்தோங்க, கிளாக் டவருக்கு வந்தோம். கிளாக் டவருக்கு வந்தால் இங்கே தாங்க இருக்கிறதுலே பெரிய ஃபைட் நடக்கும் போது. ஏன்னா சுற்றி நிறைய டீம் இருக்குது, நாங்கள் சென்ட்ரலில் இருக்கோம், சுற்றி சுற்றி எங்களை தான் அடிக்க போகிறாங்க. அப்படி இல்லைன்னா நாங்கள் தான் எல்லோரும் சுற்றி சுற்றி அடிக்க போகிறோம். ரெண்டு இதில் எதனால் ஒன்று தான் நடக்கும்போது அந்த குளோவலுக்குள்ளே ஒரு ரெண்டு பேர் இருந்து என்ன பண்ணிட்டானுங்கன்னா எங்கள் ரெண்டு டீம்கிட்ட போட்டு தள்ளிட்டானுங்க. ம், நானே எப்பயாவது தான் கில் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்கண்ணே, என் கில்லெல்லாம் திருட்டு போகிறானுங்க, அதுதான் மனசு வருத்தமா. சரி விடுறா, ஒருத்தனை நாக் பண்ணிட்டோம், ஓ நோரத்து இருக்கையா போட்டு தள்ளிட்டா முடிஞ்சிடும். ஆனால் என்ன பண்ணுறது, அவசரப்பட்டு நம்ம ஊக்கு அங்கேருந்து வெளியே வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், லாங்கில் இருக்கணும் நம்மளை போட்டு பிறந்துருவோம். அதனால் உஷாரம் என்ன பண்ணுவோம்னா கவரை எடுத்துட்டு அவன் கேப்பை கட்டிக்கிறோம் போது அடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், மொத்த பெரிய முடிச்சிடலாம். எப்படி இங்கே தான் வருவானுங்க, இங்கே தான் இருக்கானுங்க. போட்டு அழுத்தி பூடி அழுத்தி பூடி அழுத்தி பூடி, எப்படி ஸ்குவாடே முடிஞ்சு பார்த்தியா, அழுத்தி பூடி புயாடி அப்படி இப்படி அப்படி அழுத்தி பூடி புயாடே. ஓகே இதுக்கு மேலே நான் பண்ண உங்கள் காலேருந்து ரத்தம் வந்துடும் எனக்கு தெரியும், அதனால என் லிமிட்டில் நான் இருந்துக்கிறேன். ஓகே சோழந்து நிறைய பேர் வரானுங்க, ஐயோ லட்டு மாதிரி வரானுங்களே லட்டு மாதிரி வரானுங்களே, போடு போடு உங்க ஒருத்தன் வரான் அவனையும் போடு போட்டு உழந்து கட்டு, ரெண்டு நாக்கு மூணாவது நாள் அவனையும் அடி 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 அவனும் கேலி. அப்போ அடா ஒரு டீமில் மூணு பேர் காலி, ஒருத்த மட்டும் தப்பிச்சு விட பார்க்குறான், எவன்டா பிளாக் கலர் வீட்டில் நடிக்கிறான். ஏன்னா எல்லாரும் ஸ்கைலர் வச்சுருக்கீங்க, ஒரு மேட்சுக்கு ஒருத்தனா அவன் நம்மளை ஸ்கைலர் விட்டு டார்ச்சர் பண்ணுறாயா. சரி இந்த பக்கம் தானா இருந்த ஒரு மிச்சம் மீது டீம் மட்டும் போட்டு தள்ளிட்டீங்க,
ஏண்டா எப்படி என்ன படுத்துறீங்க, வரவும் போறவெல்லாம் என் டீம்மேட்டே அடிக்கிறீங்க, எல்லாம் செத்து போயிடுறேன்னா கடைசியில் நான் மட்டும் அடிக்க வேண்டியதாக இருக்கு. ஆஹா, அங்கே நாக் பண்ணவனில் ஒருத்தனை ரிவைவ் பண்ணிட்டு இன்னொருத்தன் கூட்டிட்டு போறாங்க. ஓகே, ஒருத்தன் கில் எடுத்தா வச்சு ஒருத்தன் மட்டும் தான் இருக்கான், அவனை மட்டும் கில் எடுத்துட்டு அவன் ஸ்குவாடே மொத்தமாக காலியாயிரும். இது வரைக்கும் நம்ம 9 கில் பண்ணியிருக்கோம், என்னது 9 கில்? இதுக்கு மேலே இன்னும் எத்தனை பேர் இருக்கானுங்க? 13 பேர். ஓகே, அதில் 3 பேரை விட்டுருங்க, மீதி பேரை நாம தான் போடுறதாலும் பெரு ஆசையாக இருக்கு. ஆனால் என்ன பண்ணுறது, அப்படிதான் நடக்காது. எங்கள் ஒருத்தன் நம்மளை அடிச்சு பிடிக்கிறதுக்காக நான் வேற இப்போதான் பொறுமையாக உட்காந்து போட்டு என்ன போட்டு போடுறாங்க. இவன் வேற அடிக்கடி நாக்காறானே, அப்படியே ஏன்டா என்ன படுத்துறீங்க, இருங்களா, கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பண்ண விடுங்கடா. நீங்கள் நாக்காகிறதுலேயே நான் ரிவைவ் பண்ணுறதுலேயே டைம் சரியாக போயிடும் போலியே. பிளாடே பாஸ்கர் எந்த கேபில் பிணைய வந்தானே தெரியல, நம்மளை போட்டு அடிக்கிறான். மெடிக்கிட்டா போடே, மெடிக்கிட்டா போடே, மெடிக்கிட்டா போடே. உசார் உசார், யாரா அவன் மேலேருந்து குதிக்கிறான்? ஆம், கரெக்டாக க்ளோவில் போடுறான்யா. ஐயோ, விளையவும் போக முடியல, மாட்டிக்கிட்டேன்டா. ஃபஸ்ட் இந்த க்ளோவில் ஓடிடா, உடச்சாச்சு. சேய், அந்த க்ளோவில் ஏன்டா உடச்சா, அதுக்குள்ளா அடா பாவி. சரி, ஐயோ, ஸ்கைலரு, ஸ்கைலர் மேலே ஸ்கைலராக விட்றானுங்களே. ஃபஸ்ட் இவன் நிறைவே பண்ணிட்டு மெடிக்கிட் போட்டவன் கதையாக முடிச்சிருவோம். ஓகே, சந்தில் போய் மாட்டிக்கிட்டான். அழுத்தப்படி அழுத்தப்படி அழுத்தப்படி. ஐயோ, ரீலோட் ஆகுதுங்க, என் டீம்மேட் கதையை முடிச்சிருவான் போலியாவன். அவ்வளோதான், என் டீம்மேட்டை காப்பாற்ற முடியுமா? காப்பாற்றிடுவேன். செத்தே போயிட்டான். சரி, மெடிக்கிட்ட போட்டு நாம் ஓடிடுவோம். நாம் என்ன பண்ணுறது, நானும் எவ்வளவோ போராடி பார்த்தவனை காப்பாற்றலான்னு சொல்லி, ஆனால் கோல்டன் டைமில் கொண்டு வரத்துனால செத்து போயிட்டான். இன்னும் 6 பேர் இருக்கும் என்னோட சேர்த்தி. ஓகே, அந்த வீட்டு மேலே ஒத்துருக்கான், அவனை அடிச்சிருவான். ஐயோ, அவன் வேறு கரெக்டாக அடிவில் மாட்டேன். ஓகே, 2 அடியில் செத்துட்டான், லைட்டாக டேமேஜ் வாங்கிருப்பான் போல் ஆல்ரெடி. ஓகே, இவனை குக் பண்ணி போட்டு கொண்டுடலான்னு பார்த்தா அதுக்குள்ள அங்கே தூரம் ஓடிட்டான்ப்பா, அவ்வளோதான் அவனை கொள்ள முடியாது. சரி, விடுங்க, என்ன பண்ணுறது, இன்னும் 3 பேர் தான் இருக்கானுங்க, அதில் 2 பேர் அங்கே அடிச்சிட்டு இருக்கானுங்க, கீழே ஒத்துருப்பான்னு நினைக்கிறேன். ஆ, இருக்காயா, இருக்காயா, இருக்காயா. ஓகே, 2 குளோவில் போட்டேன் தேவையில்லாமல். சரி, ஊக்கு அங்கே போட்டு போயிட்டு இப்போ பாடுறான், போட்டு தாக்க. அவ்வளோதான் அவன் கதையை முடிஞ்சு. கமான் பாய், இன்னும் ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். ஆமாம், என்ன பண்ணுறது, வெஸ்ட் வேறு டேமேஜ் ஆகிருக்கே. சரி, ஏதோ ஒன்று சமாளிப்போம், கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. எதிரில் இருக்க ஷார்ட் ரேஞ்சு என்ன வச்சிருப்பான்னு தெரியல. இப்போ பாருங்கள், பண்ணி அவன் கதையை முடிக்க போகிறேன். செத்து போடா, இந்த பக்கம் ஒன்று போடுவோம், செத்து போடா. எங்களை ஆளே காணும், ஐயோ, டபுள் சார்ட் வச்சுன்னு பக்கம் வந்துட்டாங்க. ஓஹோ, என்னடா முக்காவாசி எழுத்து கிட்ட குறைச்சிட்டாமே, உள்ளே ஓடிடுறா, சோனுக்குள்ள நேக்கிற ஒரே அடி அடிச்சு கவுத்துட்டாங்க. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, இப்படி ஆகணும்னு எனக்கு சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல. சரி, விடுங்க, என்ன ஆறுதல் பண்ணுறதுக்காக நானே ஒரு டைலாக் சொல்லிக்கிறேன். ட்ரை பண்ணாமல் தோற்று போகிறத விட ட்ரை பண்ணி தோற்று போகிறது எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசை நானே ஆத்திக்கிறேன், வேறு வழி இல்லையே. ஓகே மகளே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இதேமாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னு நினச்சிக்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கம் ஒரு பெல்லைக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு டக்கு 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 நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் எல்லா வீடியோ மறக்காமல் பார்த்தலாம். ஓகே மகளே, இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களால் இருந்த விடைபெறுது. நீ கேஸ் லவ் யூ, லண்டா, பை பாய்.